ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்தில் இருக்கேன். ஒரு பொன்மணிக்கு வெல்ராஜ் வரதுக்குள்ளேயும் இந்த சிலையை ஆட்டையை போட்டுருணும். ஆமாம், யாருன்னு கேட்பார் என்று கிடக்குது. பார்த்தீங்கன்னா இந்த நந்தி சிலையை யாருனாலும் தொட்டுக்கலாம். ஆமாம், இப்போ யாருக்கும் தெரியாமல் இந்த சிலையை ஆட்டையை போடப்படும். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த சிலை இருக்கும். இது சாமி சிலை, சாமி குத்தமாய் போயிடும். அதனால் இதை ஆட்டையை போட வேணாம் சரிங்களா? அப்படியே என்ன செய்வோம்? சரி, ஹெல்மெட்டை கலட்டு. யார் கண்டுபிடிக்க போகிறா இதை எடுத்தால் அப்படின்ட்டு அதை நல்லா பார்த்துக்குங்க. இந்த சிலை நல்ல விலைக்கு போகும். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிலை இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு சிலைங்க அழகழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அது வந்து முதலை, அந்த முதலை சிலை. அப்புறம் அங்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு சிலை. இது வந்து இங்கேருந்து தெப்பக்குளத்தில் இங்கேருந்து அங்கே நீந்தி தான் போகணும். நீச்சல்லாம் தெரியும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்குள்ளேயும் இந்த ரெண்டு சிலையை நீட்டாக ஸ்கேன் பண்ணி எடுத்து, ஸ்கேன் தான் பண்ணப்போறேன். என்ன இப்படி பேசுகிறான் பார்த்துக்கிங்களா? ஒன்றும் கிடையாது. இதான் அந்த முதல்ல சிலை. ஃபோட்டோகிராமெட்ரின்னு பேர். 20 ஃபோட்டோ எடுத்து அதை சிலையாக மாற்ற போகிறேன். சரியா? இதை நானும் போட்டு போட்டு பார்த்தேன். அப்படியே இந்த சிலையை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதையும் ஸ்கேன் பண்ண டைம் கிடச்சா ஸ்கேன் பண்ணிடுவேன். கொஞ்சம் தண்ணி வத்தின விட்டு கொண்டு போய் ஸ்கேன் பண்ணுறதுனா 20 ஃபோட்டோ எடுத்து சர்வரில் அப்லோட் பண்ணால் அந்த 3D ஸ்கேனர் ப்ரோ ஆப்பு, ஃபோட்டோகிராமெட்ரி அந்த ஆப்பில் இது ஒரு சிலையாட்டம் மாறி வரும். இது எவ்வளவு தத்ரூபமாக வந்திருக்குன்றத பாருங்கள் சரியா? இப்போ அதே மாதிரி இந்த சிலையை பாருங்கள். தலையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு மாறி சீவன மாதிரி. அதே மாதிரி அங்கிட்டு இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் முதலையோட பின்புறம் அதை எப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரியா? டிஜிட்டல் ரெஸ்டோரேஷன். சிலைகளை வந்து நம்ம மீட்க முடியும் சரியா? ஃபோட்டோகிராமெட்ரி மூலிமா சரியா? இது எல்லாருமே கையில் இருக்க செல்ஃபோனை வச்சு செய்யலாம். இந்த கீழடி ரெஸ்டோரேஷன் இடத்துக்கு போகும்போது சிலையில் எவ்வளோ தத்ரூபமாக ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தாங்கன்றத காட்டியிருப்பாங்க. அதை தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம் சரியா? ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே இருக்க நந்தி சிலை சரிங்களா? அந்த நந்தி சிலையை பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த நந்தி சிலை வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உடஞ்சி கிடக்கு சரிங்களா? ஸோ இதை நம்ம ரெஸ்டோர் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு நந்தி சிலை, அது பாதி உடஞ்சி தான் இருக்குது. அங்கே இருக்க நந்தி சிலை ஏன் உடச்சான்னு தெரியல படுபாவி. ஸோ ஏற்கனவே ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ இப்போ இருந்து அந்த 3D ஸ்கேனிங்கை நம்ம ஆரம்பிப்போம். அந்த சிங்க சிலையை ஸ்கேன் பண்ண போகிறேன். அந்த அடுத்த சிலையை, வீரபத்ர சிலையை எப்படி ஸ்கேன் பண்ணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதில் மெஷ் டிஃபால்ட்டுன்னு வாங்க சரியா? சாலிட் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு மெஷ் ஃபால்ட்டுன்றது என்னென்னு தெரியும். ஸோ என்னடா சாலிட் ஒர்க்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணுறான். ஸோ ஸ்கேன் பண்ணி தான் எடுக்கிறோம் சரியா? அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அது ஒன்று. அது இருக்க போக இங்கிட்ட அங்கிட்ட கொஞ்சம் சிலைகள் இருக்குது சரியா? அந்த சிலைகளையும் எடுக்கிறோம், ஸ்கேன் பண்ணி எடுத்து தான் தீர்றோம் சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோகிராமெட்ரி ஆப்பை வச்சு என்னென்ன செய்யலான்றதை பின்வரும் காலங்களில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நல்ல லுக்கை பார்த்துக்குங்க சரியா? மியூசியம் முறுக்கிங்க. திருட்டு பயலுக்கு மியூசியம் முறுக்கிறத பார்த்தீங்களா? ஸோ அதே தான், அதே ஃபோட்டோ தான், வேறு ஒன்றும் கிடையாது சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியோ ப்ளே ஆகாது, வீடியோ மட்டும்தான் இருக்கும் சரிங்களா? அதை வச்சு